ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் தமிழ் சமையலின் பொற்செல்வி. நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கு உகந்த அசைவத்திற்கு இணையான சைவ கோலா ஒன்றை செய்வது எப்படி என பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 10 பூண்டு பல்லு, 1 இன்ச் இஞ்சி, 6 மிளகாய், சிறிது கருவேப்பிள்ளை, சிறிது கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சோளம் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சுக்கலாம். 3 சவுண்டு வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். வெயிட் போட்டு 3 சவுண்டு வரணும். மிக்சியில் மிளகாய், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்குவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சாச்சு வியூவர்ஸ், இது பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், நல்லா ஆறணும்னு. இப்போ தோலை ஒழிச்சிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குல நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போடுவோம். அடுத்தது மஞ்சள் பொடி, அடுத்தது 1 ஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாரு, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு கோலா உருண்டை பதத்துக்கு கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், அந்த கோலா உருண்டை உருட்டி வைக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இனிமேல் நம்ம அழகாக அதை உருட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். அதை எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். உருட்டி எண்ணெயில் போடுற பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் வாங்க அதை எண்ணெயை ஊற்றி எண்ணெயில் பொறிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும். உருளைக்கிழங்கு, கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு அப்புறமா சொல்லுங்க. இப்போ
பாருங்க, சைவ கோலா உருண்டை, ஒரு முரு கோலா உருண்டை ரெடி. எல்லாத்தையும் அடுப்பை வந்து மெதுவாக சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. இதில் ஸ்பைஸ் நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க பட்டை கிராம்பு இதெல்லாம் வேணால் சேர்த்து அரைக்கிறப்ப அரைச்சிக்கலாம். ஸ்பைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் உள்ள பொடியை போட்டு இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அரைக்கிறப்பே வேணாலும் அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், ஸ்பைசி சைவ கோலா உருண்டை ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வளமும் பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.